ओम तत्पुरुषाय विद्महे भगवदुंडाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। ओम आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुचुक्र सनिय यक्ष राघव கேதவ நமக। உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 29/11/2020 சார்வரி வருடம் கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்த்தசி. பிற்பகல் 1:46 பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் பரணி. அதிகாலை 4:59 பின்பு கிருத்திகை. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3:15 4:15 வரை, ராகு காலம் மாலை 4:30 6 வரை, யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை, குளிகை காலம் மாலை 3:00 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி. திருக்கார்த்திகை தீப திருநாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 2 விதி எண் 8 பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். 29ஆம் தேதிக்கான ராசி பலன். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் மங்களேஷாய வித்மகே என உச்சரிக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் 6 முகப்பெருமாள். அதிர்ஷ்டயன் 6. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UL. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் உறவும் வலுப்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு அதாவது சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். நீண்ட நாள் கனவு ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் குபேர பகவான். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PS. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான நன்மைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால கடந்த கால கஷ்டங்கள் விலகும். நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும். கடந்த கால முயற்சிக்கான மதிப்பும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு வளர்ச்சியும் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடிவுடையம்மன். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IN. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சொல்லிக்கிற மாதிரியான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். நினைச்ச காரியத்தை நினைச்ச மாதிரியே நடத்தி காட்டக்கூடிய வல்லமைகளும் அதற்கான சூழ்நிலைகளும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாரியம்மன் கோயில் மணிச்சத்தம் கேட்டால் மனசுக்குள்ள நமஸ்காரம் செஞ்சுக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோமாதா. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BY. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு போட்டி பொறாமைகள் விலகக்கூடிய நல்ல நாள். தொழில் ரீதியான வகையில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு விலகும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும். வருமானமும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பள்ளியின் சயனம் கேட்டால் நமஸ்காரம் செஞ்சுக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மூஷிக வாகனன். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XK. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சுப விரயம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தன பண வருமானம் அதிகரிக்கும். தானிய சேர்க்கை மிகுதியாகும். அதாவது பொதுவாகவே விவசாய சம்பந்தப்பட்ட வகையில் ஈடுபாடு அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெய்வ சன்னதிக்கு தென்னங்கன்று தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விக்ன விநாயகர். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LF. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சி பெருகக்கூடிய நல்ல நாள். தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் வளர்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அந்யோன்யமும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் விருஷத் பஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக நரசிம்மர். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KR.
விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புதுமைகள் நிகழ்த்தக்கூடிய நல்ல நாள். எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். வியாபார சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட நிலையில் உள்ளவர்களுக்கு புதிய யுக்தியும் புதிய சூட்சமும் புதிய தந்திரமும் புதிய செயல்பாடுகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்தி இசையில் பாடல் கேட்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்கர தாழ்வார். அதிஷ்டையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் ஹச் என். தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வறுமைகள் விலகக்கூடிய நல்ல நாள். லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அனைத்து வகையிலும் நினைத்த காரியத்தை ஜெயிச்சு காட்ட முடியும். அயல்நாடு சம்பந்தப்பட்ட ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்னப்பறவைக்கு ஆகாரம் கொடுப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஹயக்ரீவர். அதிஷ்டையன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் ஜே டி. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மாற்று சிந்தனைகள் உருவாகக்கூடிய நல்ல நாள். விவசாய சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு சில விவசாயிகளுக்கு பக்கத்து பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விநாயகர் அகவல் படிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காவல் தெய்வம். அதிஷ்டையன் ஆறு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் டி எஸ். கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய நல்ல நாள். அஷ்டமாதிபதி புதன் பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் வந்து இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் தானாக விலகும். தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பஞ்சலோக விக்கிரகங்களுக்கு பன்னீர் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரௌபதி அம்மன். அதிஷ்டையன் இரண்டு அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் எப் ஒய். மீனராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய நல்ல நாள். உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அனைத்து வகையிலும் இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் தானாக விலகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு பேச்சையும் ஆறுதல் வார்த்தையையும் கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்கள மாரியம்மன். அதிஷ்டையன் எட்டு அனுகூலமான வர்ணம் செந் நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஐ. இன்றைய ஆன்மீக தகவலில் வாழ்நாள் முழுவதும் யோகம் தரக்கூடிய கடவுள் எது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறோம். பொதுவாகவே ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வழிபாட்டு தெய்வங்கள் மாறி இருந்தால் கூட அனைவருமே தன்னுடைய வம்சாவளி தெய்வமாகிய அதாவது குலதெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைய நிகழ்ச்சியில் வந்து அடிப்படையாகவும் ஆன்மீகமாகவும் உறுதியாகவும் தெளிவாகவும் சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் வந்து எனக்கு வந்து இந்த சாமியை கும்பிட்டோம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேங்க இன்னும் நல்லது நடக்க மாட்டேங்குது காரிய தடை இருந்துகிட்ருக்குது கடன் பிரச்சனை இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி கவலையில் உள்ளவங்க வந்து அதாவது அவங்க வந்து எதிர்பார்க்கறது நம்ம எந்த சாமியை கும்பிட்டோம்னா வாழ்நாள் முழுவதும் எந்த சாமியை கும்பிட்டா நமக்கு யோகமாக இருந்துகிட்டு இருக்கும் நல்லது அப்படிங்கிறத விட யோகமாக இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருந்துகிட்ருக்குது. அந்த மாதிரி அதாவது வாழ்நாள் முழுவதும் யோகம் தரக்கூடிய கடவுள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் ஜனனமாகும் பொழுது எந்த திசையில் பிறந்தீங்க அப்படின்னா பொதுவாக நீங்கள் பிறக்கும் பொழுது சூரிய திசையில் பிறந்தீங்கன்னு வைங்களே கண்டிப்பாக ஆதித்ய பகவான் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதற்கூட சிவபெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி ஒருவர் பிறக்கும் பொழுது சந்திர திசையில் பிறந்தார் அப்படின்னா பார்வதி தேவியோடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அல்லது பெண் தெய்வம் காமாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் கருமாரி அம்மன் இந்த மாதிரி வந்து அம்மன் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதாவது மாரியம்மன் திரௌபதி அம்மன் இந்த மாதிரி சாந்த சுரூபமான தெய்வங்கள் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதாவது சந்திர திசையில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் திசையில் பிறந்தவங்க முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் ஜனனமாகும் பொழுது தற்சமயம் செவ்வாய் திசை நடக்குது அப்படிங்கிறத விட நீங்கள் ஜனனமாகும் பொழுது செவ்வாய் திசையில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஏறு முகம் காண ஆறு முக வழிபாடு சிறந்தது அப்படிங்கிற அந்த அற்புதமான வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். நீங்க பிறக்கும் பொழுது புதன் திசையில் பிறந்தீங்க அப்படின்னா பெருமாள் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த பெருமாள் வழிபாடு கூட புதன்கிழமை நாளில் வச்சுக்கிறது இன்னும் வந்து சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி ஒருவர் பிறக்கும் பொழுது குரு திசையில் பிறந்தார் அப்படின்னா இந்த குரு திசையில் பிறந்தவங்க வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடு அதே சமயம் குரு அதாவது குரு வழிபாடு குரு அப்படிங்கிறது
யார் உங்களுக்கு வந்து குரு அப்படிங்கிற அந்தஸ்தத்தில் இருந்துட்டு இருக்காங்களோ, வித்தைகள் கற்றுக் கொடுத்தவங்க அல்லது ஆசிரியராக உள்ளவங்க அல்லது வேறு வகையான அமைப்பில் வந்து உங்களுக்கு புதிதாக ஒரு குரு அப்படிங்கிற அமைப்பில் இந்த குரு ஸ்தானத்தில் உள்ளவங்களை வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். குரு மகாதசையில் பிறந்தவங்க, அதே மாதிரி சனி மகாதசையில் பிறந்தவங்க, பிறக்கும் பொழுதே சனி திசையில் பிறந்தவங்க கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இருந்துகிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கணும். எந்த தெய்வ வழிபாடு இருந்தால் கூட குலதெய்வ வழிபாடு இருந்துகிட்டு இருக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதில் வந்து இந்த சனீஸ்வர பகவானுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யம தர்ம ராஜா வழிபாடு வச்சுக்கிறதும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். ஒருவர் ஜனனமாகும் பொழுது ராகு திசையில் பிறந்தார்னு வைங்களே, இந்த ராகு திசையில் பிறந்தவங்க துர்க்க யம்மனை வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். வனபத்திரகாளி அம்மன் சொல்லக்கூடிய இந்த வனப்பகுதியில் இருக்கும் இல்லையா, காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். ஒருவர் கேது திசையில் பிறந்தார் அப்படின்னா பிள்ளையாருடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். ஒருவர் சுக்கர திசையில் பிறந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அம்மன் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒருவர் எந்த திசையில் வந்து பிறக்கிறாரோ ஜனனமாகிறாரோ அந்த திசைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கடவுள் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக அற்புதமாகவும் காலம் முழுவதும் சால சிறந்ததாகவும் அமையும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்த்தோம். அது கூட ஆன்மீக தகவலும் பார்த்தோம். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.